Hi viewers, welcome to Tamil Den. இரட்டை குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இரட்டையர்கள் செல்லும் இடமெல்லாம் காண்போரின் கவனத்தில் இருக்கின்றனர் என்பதை நாம் அன்றாட வாழ்வில் காண முடியும். May 2011 ப்ரோசிட்டிங் ஆஃப் த ராயல் சொசைட்டி பி இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி ஒற்றை குழந்தையை பெற்ற தாய்மார்களை காட்டிலும் இரட்டையர்களை பெற்ற தாய்மார்கள்தான் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். இரட்டையர்கள் பொதுவாக ஒரே இடத்தில்தான் வளர்க்கப்படுவர். இருப்பினும் அவர்களுக்கிடையே தனிப்பட்ட குணங்கள் இருக்கும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக ஒரே மாதிரியான இரட்டையர்கள் ஒரே டிஎன்ஏவை கொண்டிருப்பார்கள். மேலும் அவர்களுக்கிடையே உடல் ரீதியாகவும் பல வேறுபாடுகள் இருக்கும். ஆராய்ச்சியாளர்களின் ஆராய்ச்சியின் முடிவில் குணம் அல்லது உருவகத்தில் ஒரே மாதிரியாக இருக்கும் இரட்டையர்களை விட வித்தியாசமான தோற்றம் கொண்ட இரட்டையர்கள் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது இருமடங்கு மற்றும் மும்மடங்கு மகிழ்ச்சியை அளிப்பார்கள் என சொல்லப்படுவதும் உண்மைதான். என்றாலும் அதற்கான சவால்களும் பல மடங்கு இருக்கும். ஒரு குழந்தையை வளர்ப்பதே கடினம்தான். அப்படி இருக்க 2-3 குழந்தைகளை வளர்ப்பதில் அதிக சிக்கல்களை பெற்றோர்கள் சந்திக்கின்றனர். உங்களுக்கு பிறக்க இருப்பது இரட்டை குழந்தைகள் என தெரிய வந்திருந்தால் மகிழ்ச்சியுடன் சேர்ந்து காத்திருக்கும் சவாலை சமாளிக்கும் வழியை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 2006 வெளியிடப்பட்ட மருத்துவ இதழின் ஆய்வின் அடிப்படையில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் மற்ற தாய்மார்களை விட சராசரியாக 1 அங்குலம் உயரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. 35 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு இரட்டையர்களை பெற்றெடுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடான பெனினில் பிறக்கும் ஒவ்வொரு 1000 குழந்தைகளில் சுமார் 27.9% இரட்டையர்கள் பிறக்கின்றனர் என்று இரட்டையரின் தேசிய சராசரி அறிக்கை தெரிவித்துள்ளது. ஆசியா, லத்தீன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் சுமார் 1000 பிறப்புகளுக்கு 8 என்ற விகிதத்தில் மட்டுமே இரட்டையர்கள் பிறப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளின் வெவ்வேறு பகுதிகளிடையே இரட்டையரின் பிறப்பு விகிதங்களில் ஏன் இத்தகைய வேறுபாடுகள் உள்ளன என்று விஞ்ஞானிகளுக்கு தெரியவில்லை. என்றாலும் பெரும்பாலான வேறுபாடுகளுக்கு சகோதர சகோதரிகளின் பிறப்பு விகிதங்களே காரணமாக அமைகின்றன. ஒரே மாதிரியான இரட்டையர்கள் உலகளவில் 1000 பிறப்புகளுக்கு 3.5 முதல் 4 என்ற விகிதத்தில் பிறக்கின்றனர். ஒரு தாயின் வயது, உயரம், புகைப்பிடித்தல் போன்ற நடவடிக்கைகள் மற்றும் அவர் எந்த இரட்டை மரபணுக்களை பெற்றிருக்கின்றார் என்பது உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் சகோதரத்துவ இரட்டை பிறப்பு விகிதங்கள் மாறுபட காரணமாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். 2011 ஆன்லைனில் வெளியிடப்பட்ட ஆராய்ச்சியொன்றில் 14 வார கர்ப்ப காலத்திலேயே இரட்டையர்கள் தங்கள் தாயின் வயிற்றில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் உள்ள படோவா பல்கலைக்கழகத்தின் உம்பர்டோ காஸ்டெல்லாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கர்ப்பத்தின் 14 மற்றும் 18 வாரங்களிலேயே 4 பரிமாண அல்ட்ராசோனோகிராஃபிக்கை பயன்படுத்தி 5 ஜோடி இரட்டை கருக்களின் இயக்கங்களை ஆய்வு செய்தனர். 14 வாரங்களுக்குள் கருக்கள், குறிப்பாக இணை இரட்டை 14 மற்றும் 18 வாரங்களுக்கிடையில் தொடர்பு இயக்கங்களை அதிகமாக மேற்கொள்கின்றனர் என்பது தெரிய வந்துள்ளது. உதாரணமாக சில வீடியோக்களில் ஒரு கரு பின்புறம் அல்லது இணை இரட்டையரின் தலையை மூடிக்கொண்டிருந்தது. 2 சோதனைகளுக்கிடையில் கை, வாய் மற்றும் கை, கண்கள் போன்றவற்றின் இயக்கங்கள் குறைந்துவிட்டாலும் 18 வாரங்களில் கவனிக்கப்பட்ட இயக்கங்களில் சுமார் 29% கணக்கிடும் வரை மற்ற உறுப்புகளின் இயக்கங்கள் அதிகரித்து காணப்பட்டன. இரட்டை குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் மகிழ்ச்சியும் சிறிய சண்டைகளும் அவ்வப்போது காணப்பட்டாலும் கூட இரட்டை குழந்தைகள் மூலம் அவர்களின் பெற்றோர்கள் நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியாக வாழ்வதாக ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் தான் அடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.